ஓம் சரவணபவோ. இக்கோவில்களில் சூரபத்மன் பிறந்து வளர்ந்து தவம் மேற்கொண்டு சிவபெருமானின் அருள் பெறுவது வரை பார்த்தோம். இன்று மீதமுள்ள பகுதியை பார்ப்போம். Till last episode, we see that how Surabhadra born and he is taking blessing of Lord Shiva. Now we will see the next episode for this Kanda Puranam with pictures. Thank you very much for supporting me. Om Saravana Bhavo. சிவபெருமானிடம் வேண்டி வரம் பெற்ற சூரபத்மன் தன் அசுர ஆட்சியை தொடங்கினான். Then roaring kingdom after kingdom on the roof. தன் தாயாரின் சபதமான தேவர்களை படையெடுத்து வெல்வது என்ற நோக்கத்தில் சூரபத்மன் தனது படைகளுடன் தேவலோகத்துக்கு சென்று தேவர்களோடு போர் புரிந்து தேவர்களை சிறை எடுத்து வந்தான். சூரபத்மன் came to Devaloka. Therein, the battle that followed, Deva were routed and prisoned. As per his mother's one of ambition, Maya's ambition. சிறை எடுத்து வந்த தேவர்களை மிகவும் கேவலமாக பேசி அவர்களை மிகவும் வேலைக்காரர்கள் போல் நடத்தினான். தன் குழந்தைகளுக்கு விளையாட்டு பொம்மையாக சூரியனை வைக்கலாம் என்று எல்லோரும் சந்தோஷமாக ஆஃப்டர் பிரசன்ட் தேவாஸ் சூரபத்மன் ட்ரீட்டட் தெம் ஆஸ் எ வர்க்கர்ஸ் ஆஃப் ஹிம் அண்ட் தென் தே வாண்ட் டு பிளே வித் மை சில்ட்ரன் Surya as a football. Surabhadman had a magnificent city built up by Vishwakarma, the architect of Devas. He called it Mahendrapuri and made it his capital. Surabhadman, Vishwakarma endra kattida nibrar of devar devargalin kattida nibraral Mahendrapuri endra alagiya nagarathai uruvaaki adai தனது தலைநகரமாக கொண்டார். சூரபத்மனிடம் துன்பப்பட்டிருக்கும் தேவர்கள் பிரம்மாவிடம் தனது கோரிக்கையை விடுத்தனர். பிரம்மாவோ, இது சிவன் கொடுத்த வரம், அதனால் சிவனாலேயே இதை தீர்க்கப்படும் என்று கூறினார். அதனால் சிவபெருமானை சந்திப்பதற்காக கைலாய மலைக்கு தேவர்கள் சென்றனர். தேவாஸ் நவ் டாக்கிங் தெம்செல்ஃப், லெட் அஸ் கோ டு கைலாஸ் ஒன்ஸ் மோர் and pray to him. Have you forgotten what happened to Kama when last visited to Kailas? Kama is the god of love, had been burnt to ashes when he had tried to disturb Shiva's presence. Later, however, he restored his life, he told. Then Shiva happily married Parvati. Now he is more compromising and he will surely listen our prayer. Let us go to Kailas once more. They decided and go to Kailas. At Kailas, Indra told, Lord, prank with power the mean asuras have made us their slaves. My son Jayanta is their prisoner. Be patient. Your messiness will be soon, and because of their face கோரிக்கை ஏற்ற சிவபெருமான், பொறுமையாக இருங்கள், அவர்கள் செய்யும் பாவத்திற்கு எண்ணப்பட்டு வருகிறது, அது விரைவில் தீர்க்கப்படும் என்று ஆறுதல் சொன்னார். சிவபெருமான் தேவர்களுக்காக தனது முகத்தை ஆறு முகங்களாக மாற்றினார். Then Shiva assumed a form with six faces as requested by Deva's prayer. From six faces, which six divine sparkles shot forth. ஆறு முகங்களுடன் இருந்த சிவபெருமான் தன் ஆறு முகத்தில் இருந்து ஆறு தீப்பொறிகளை உருவாக்கினார். Dazzling the Devas with their splendor. Child was born out of those
பாக்ஸ் வில் ஸ்ரே த அசுராஸ். தீப்பொறிகளாக வந்த சிவபெருமானின் குழந்தைகளாக மாறி அசுரர்களை அழிக்க குழந்தைகள் ஆறு பிறந்தது என்பது உடன் இந்த பகுதியை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முருகன் கரோகரா, வள்ளிமலான் கரோகரா, கச்சியம்பதி சண்முகநாதன் கரோகரா. ஓம் சரவண பவ ஓம்.